வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மே 31 தேதிக்கான கண்ட ஆஃபர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணுற நோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்ட ஆஃபர்ஸ் க்யூசஸ் கண்டிப்பாக வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டுருவோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த நாட்டின் நிறுவனம் தமிழகத்தில் தானியங்கி இரத்த அழுத்த மானிட்டர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுடைய ரொம்பவே பிரபலமான ஒரு நிறுவனம், நம்மளுடைய தமிழ்நாட்டில் தானியங்கி இரத்த அழுத்த மானிட்டர் உற்பத்தி தொழிற்சாலை வந்து அமைக்க போகிறாங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம பிளட் ப்ரெஷரை அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு கருவி தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பெருவயல் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இதற்கான தொழிற்சாலையை உருவாக்க போகிறாங்க. எந்த நிறுவனம் அப்படின்னா ஓம்ரான் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். ரூபாய் 128 கோடி மதிப்பில் இது உருவாக்க போகிறாங்க. இதற்கான ஒப்பந்தம் இப்போ வந்து கையொப்பமாயிருக்கு. நம்முடைய தமிழக அரசிற்கும் இந்த நிறுவனத்திற்கும் இடையில் கையொப்பமாயிருக்கு. அடுத்தது, தியாங்காங் என்பது எந்த நாட்டின் விண்வெளி ஆய்வு நிலையம்? இதற்கான ஆன்சர் சீனா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், சீனாவுடைய விண்வெளி ஆய்வு நிலையம் தான் தியாங்காங் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆய்வு செய்கிறதுக்காக 3 விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியிருக்காங்க. இதில் ஒருத்தர் இராணுவம் சாராத முதல் சீன வீரர். அதாவது இவ்வளவு காலம் பார்த்திங்க அப்படின்னா சீனா விண்வெளிக்கு அனுப்பினவங்க எல்லாருமே இராணுவம் சார்ந்தவங்க தான். ஆனால் இப்போ தான் முதன் முதலாக இராணுவம் சாராத ஒரே நபரை அனுப்பியிருக்காங்க. அதனால தான் இதை நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஓகேவா, அவருடைய பேர் ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஆனால் இந்த தியாங்காங் அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இது சீனாவுடையது. இப்போது இந்த 3 வீரர்களையுமே ஷென்ஷூ 16 அப்படிங்கிற விண்கலம் மூலமாக அனுப்பியிருக்காங்க. இதற்காக அவங்க பயன்படுத்தின ராக்கெட் லாங் மார்ச் 2F அப்படிங்கிறது. இதில் லாங் மார்ச் 2F அப்படிங்கிறது எந்த நாட்டுடையது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சீனாவுடையது. ஓகே, அடுத்தது, இந்தியாவிலிருந்து தினமும் 1,000,000 முட்டைகள் இறக்குமதி செய்ய உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இலங்கை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே பொருளாதார நெருக்கடி அப்புறம் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே தீரலை, இன்னுமே அது சரியாகலை. அதனால் நம்முடைய இந்தியாவுடைய உதவி இன்னுமே அவங்க கேட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் இந்தியாவிலிருந்து 1,000,000 முட்டைகளை அவங்க இறக்குமதி பண்ண போகிறாங்க. இந்தியாவில் இருக்கிற 5 பெரிய பண்ணைகள் கிட்ட இதுக்காக ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. மொத்தமாக 2 கோடி முட்டைகளை இறக்குமதி பண்ணுவாங்க. நம்மகிட்டேருந்து இறக்குமதி பண்ணிவிட்டு, அதாவது குறைந்த விலையில் இறக்குமதி பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் விலை அதிகமாகவே விற்பாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பேக்கரி அப்புறம் பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனங்கக்கிட்ட 1 முட்டை ரூபாய் 35 அப்படிங்கிற மாதிரி விற்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1 மற்றும் Group 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு, அதாவது June 1 இதுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டை ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து நேரடியாகவே படிச்சிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பேச்சஸும் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. இப்போ ப்ரிலிமினரி மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் பேச்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரிலிமினரி மற்றும் மெயின்ஸும் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 6.8%. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டுடைய முதல் காலாண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் குறிக்கும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய வேலைவாய்ப்பின்மை 6.8% குறைந்திருக்கு. இப்போ வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு பார்க்கும்போது 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவங்க அவங்களுடைய வேலைவாய்ப்பின்மை விகிதத்தை தான் நம்ம வந்து கணக்கெடுக்கிறோம். இதில் ஆண்களுடைய வேலைவாய்ப்பின்மை 6% இருக்குது, அதே மாதிரி பெண்களுடைய வேலைவாய்ப்பின்மை 9.2% இருக்குது. அதுவே நகர்ப்புறங்களில் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 48.5% இருக்குது. அதுவே நகர்ப்புறங்களில் பணியாளர் மக்கள் தொகை பார்த்திங்க அப்படின்னா 45.2% இருக்குது. இதில் இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா 18வது காலாண்டு தொழிலாளர் கணக்கெடுப்பை வெளியிட்டிருக்காங்க. 2017வது ஆண்டிலிருந்தே இந்த கணக்கெடுப்பை ஒவ்வொன்றா எடுத்துகிட்ருக்காங்க. 1 வருஷத்தை 4 காலாண்டுகளாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரித்து இப்போ பார்த்திங்கன்னா 18வது காலாண்டு தொழிலாளர் கணக்கெடுப்பை வெளியிட்டிருக்காங்க. 2017வது ஆண்டிலிருந்தே இந்த கணக்கெடுப்பை வந்து வெளியிட்டுருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்துகிற அமைப்பு எது அப்படின்னா தேசிய புள்ளி விவர சேவை அலுவலகம் தான் நடத்துகிறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, உலக அளவில் பீடி சிகரெட் அதிகமாக உற்பத்தி செய்யும் 2வது நாடு எது?
இதற்கான ஆன்சர் இந்தியா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், உலக அளவில் அதிகமான பீடி சிகரெட் எல்லாம் உற்பத்தி பண்ணுற நாடு எது அப்படின்னா சீனா. இரண்டாவது அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். இந்தியாவில் 20 கோடிக்கும் அதிகமானவங்க புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்க. அதாவது இந்த பான் பராக்கு, அப்புறம் கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் சிகரெட்டு, பீடி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 20 கோடிக்கும் அதிகமானவங்க புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுடைய இறப்புகளில் 13% வந்து புகையிலை காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் புகையிலைனால் ஏற்படும் நோய்களுக்கு ஆண்டுதோறும் 15 லட்சம் பேர் இறந்துட்டுருக்காங்க. இது இப்போ உள்ள நிலவரம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசு புதிதாக ஒரு முன்னெடுப்பு எடுக்க போகிறாங்க. என்ன அது அப்படின்னா, பீடி மற்றும் சிகரெட் இந்த புகையிலை பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு தனி உரிமம் வந்து ஒரு கடை பெற்றிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து பீடி சிகரெட் வந்து விற்பனை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி கடை, தேநீர் கடைகள் எல்லாமே பீடி சிகரெட் விற்கிறாங்கல்ல, அதே மாதிரி இனி எதிர்காலத்தில் விற்க முடியாது அப்படிங்கிறாங்க. உரிமம் உள்ள கடைகளில் மட்டும்தான் அதை விற்க முடியும். ஆனால் உரிமம் உள்ள கடைகளில் பீடி சிகரெட்டை தவிர வேறு எதையுமே விற்க முடியாது. இப்போ டாஸ்மாகில் மதுபானங்கள் மட்டும்தானே விற்பனை பண்ணுறாங்க, அங்கே தேநீர் நோட்டு புக்கெல்லாம் விற்பனை பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, அதே மாதிரி எதிர்காலத்தில் இதுவுமே ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உலக சுகாதார அமைப்பு தணிக்கையாளராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கிரீஷ் சந்திர முர்மு. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் நம்ம இந்தியாவுக்குமே ரொம்ப முக்கியமானவர், இப்போ உலகத்திற்குமே ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். கிரீஷ் சந்திர முர்மு, இவர் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிஏஜியுடைய விரிவாக்கம் பார்த்திங்க அப்படின்னா காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். 2019 இவர் உலக சுகாதார அமைப்புடைய வெளிப்புற தணிக்கையாளராக நியமனம் செய்யப்பட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் இவருக்கு வந்து பணி நீட்டிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் 2027 வரைக்கும் இந்த பதவியில் இவர் இருப்பார். அடுத்தது, 2022-23 நிதியாண்டில் இந்தியாவில் செலாவணி புழக்க மதிப்பு எவ்வளவு சதவீதமாக அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 7.8%. ஆஃபன்ஸ், இப்போ செலாவணி அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, அப்புறம் ஃபோன்பே இந்த மாதிரி கூட நம்ம சென்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நம்ம கையில் அந்த பணத்தை எடுத்து வந்து செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி கையில் எடுத்து செலவு பண்ணுறோம்ல, அதுதான் செலாவணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2022-23 நிதியாண்டில் 7.8% அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதுவே செலாவணியுடைய எண்ணிக்கை 4.4% அதிகமாக இருக்குது. இப்போது செலாவணியுடைய புழக்க மதிப்பு அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 500 ரூபாய் நோட்டு எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது 1000 ரூபாய் ஆகுதுல்ல, அப்படி பார்க்கும்போது அதோடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. அதுவே நம்ம எத்தனை நோட்டுகள் செலவு பண்ணுறோம், 2 நோட்டு தானே, ஏன்னா 2500 ரூபா நோட்டு தானே, அப்படி பார்க்கும்போது செலாவணி எண்ணிக்கை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஓகே, இப்போது 2022-23 நிதியாண்டு, அதாவது போன நிதியாண்டு பார்த்திங்க அப்படின்னா புழக்கத்தில் இருந்த ₹500, ₹2000 இதோடைய நோட்டுகளுடைய பங்களிப்பு பார்த்திங்க அப்படின்னா 87.9% இருந்திருக்கு. அதுவே புழக்கத்தில் இருந்த ₹500 நோட்டு பங்களிப்பு பார்த்திங்க அப்படின்னா 37.9% இருந்திருக்கு. கடன் நிதியாண்டில் வங்கிகளில் பார்த்திங்க அப்படின்னா ₹30,252 வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்கிறாங்க. அதிக தொகையிலான மோசடி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளில் தான் நடந்திருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் தான் நடந்திருக்கு. அதுவே அதிக எண்ணிக்கையிலானது அப்படின்னு பார்க்கும்போது தனியார் துறை வங்கிகளில் தான் நடந்திருக்கு. இப்போ அதிக தொகை அப்படின்னு பார்க்கும்போது 1000,00,000,000,000,000 அந்த மாதிரியெல்லாம், அதாவது சாரி 1000 கோடி கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளில் நடந்திருக்கும். ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் எத்தனை பேர் ஏமாத்துனாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது தனியார் துறை வங்கிகளில் நடந்திருக்கும். ஓகேவா, அப்போ அதிக தொகையிலானது இப்போ ஒரு 20,000 கோடி 30,000 கோடி அந்த லெவலுக்கெல்லாம் பொதுத்துறை வங்கிகளில் நடந்திருக்கும். ஆனால் ஒரு 10,000 பேர் வந்து இதில் ஏமாத்திருக்காங்க, ஒரு 20,000 பேர் இந்த வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தனியார் துறை வங்கிகளில் தான் அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போது தனியார் வங்கிகளில் அப்படி பார்க்கும்போது எண்ம பரிவர்த்தனை மோசடிகள் அதிகமாக நடந்திருக்கு. இப்போ இந்த கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக எல்லாம் மோசடி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தான். அதுவே பொதுத்துறை வங்கிகளில் பார்க்கும்போது கடன் மோசடிகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது பெரிய பணக்காரர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 கோடி 2000 கோடி கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல, அப்படி பார்க்குறது தான் கடன் மோசடிகள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் இன்றைக்கினா May 31 வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா வி நீட் ஃபுட் நாட் டொபாக்கோ அப்படிங்கிறது. அதாவது எங்களுக்கு உணவு தான் தேவை, புகையிலை தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தினம் 1987 WHO அமைப்பினால் தொடங்கப்பட்டது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம்.
எந்த நாட்டு நிறுவனம் தமிழகத்தில் தானியங்கி இரத்த அழுத்த மானிட்டர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இரண்டாவது, தியாங்காங் என்பது எந்த நாட்டின் விண்வெளி ஆய்வு நிலையம்? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது, இந்தியாவிலிருந்து தினமும் 1,000,000 முட்டைகள் இறக்குமதி செய்ய உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இலங்கை. அடுத்தது, இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 6.8%. அடுத்தது, உலக அளவில் பீடி சிகரெட் அதிகமாக உற்பத்தி செய்யும் இரண்டாவது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, உலக சுகாதார அமைப்பு தணிக்கையாளராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கிரீஷ் சந்திர முர்மு. அடுத்தது, 2022-23 நிதியாண்டில் இந்தியாவில் செலாவணி புழக்க மதிப்பு எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 7.8%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.